கடந்த 2019 ஐந்தாம் மாதம் 18ஆம் தேதி எனது வீட்டின் மீதான இராணுவ சோதனை தொடர்பிலே நான் இந்த இடத்திலே ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன். கடந்த சனிக்கிழமை 2019 5/18ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளில் காலை நான் கலந்து கொண்டிருந்த சமயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது தற்காலிக இல்லமான 71A1 செட்டித்தெரு நல்லூர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முகவரியிலே காலை 9:27 மணியளவில் எனது வீட்டுக்குள் நுழைந்த 4 இராணுவத்தினரும் 1 போலீசாரும் எனது மனைவி பிள்ளைகளை அச்சுறுத்தி வீட்டையும் வீட்டின் அறைகளையும் சோதனையிட்டுள்ளனர். நாட்டிலே தென்பகுதியிலே ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது, தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, ஆனால் இராணுவத்தினுடைய சோதனை நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் வடபகுதியிலே இருக்கின்ற எங்கள் மீதுதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டில் நுழைந்த போது, இது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய வீடு என எனது மனைவி தெரிவித்திருந்த போதும் அதனையும் பொருட்படுத்தாது வீட்டின் அனைத்து அறைகளிலும் இருந்த புத்தகங்கள் உடுபுடவைகள் தனித்தனியாக எடுத்து 1.5 மணி நேரமாக சோதனையிட்டுள்ளார்கள். அதேவேளை எனது மூத்த மகனின் புத்தக அலுமாரியையும் அவரது ஆவணங்களையும் நீண்ட நேரமாக சோதனைக்குட்படுத்தியதுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆவணங்கள் சஞ்சிகைகள் புகைப்படங்கள் உள்ளனவா என்ற அடிப்படையில் Please continue. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆவணங்கள் சஞ்சிகைகள் புகைப்படங்கள் உள்ளனவா என்ற அடிப்படையிலேயே விசாரணைகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டிருந்தமை என்னையும் எனது குடும்பத்தையும் அச்சுறுத்துவதாகவும் எனக்கு விடுக்கப்பட்டுள்ள பயமுறுத்தலாகவுமே என்னால் பார்க்க முடிகிறது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து என்னுடைய வீட்டில் இவ்வாறு சோதனை நடாத்தப்பட்டிருப்பது எனது சிறப்புரிமையை மீறுகின்ற செயலாகும். கடந்த காலங்களில் கூட இவ்வாறான விசாரணைகளும் சோதனைகளும் எனது வீட்டிலும் அலுவலகத்திலும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினராலும் இராணுவத்தினராலும் அரச புலனாய்வாளர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததையும் கடந்த 2011 3/7 நான் பாராளுமன்ற அமர்வுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேளை அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியில் வைத்து இனந்தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததையும் தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். எனது சிறப்புரிமையை மீறும் வகையில் 2019 5/18 என்று நான் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் மனைவி பிள்ளைகளை அச்சுறுத்தி எனது வீட்டினை சோதனைக்குட்படுத்தியுள்ளமைக்கு முறையான நீதியை பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு கௌரவ சபாநாயகர் அவர்களை கௌரவ இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாக இருக்கிற பொழுது என்னுடைய இல்லம்தான் என்று தெரிந்த பிற்பாடும் எனது இல்லத்துக்குள் 4 இராணுவத்தினரும் 1 போலீசாரும் சென்று அங்கிருந்த எனது அலுமாரிகளிலே இருந்த உடுப்புகளை கூட புடவைகளை கூட வெளியிலே இழுத்து கொட்டி புத்தகங்களையும் இழுத்து அந்த புத்தகங்கள் சஞ்சிகைகளையும் பார்வையிட்டு மிக மோசமாக நடந்து கொண்ட ஒரு சோதனை நடவடிக்கையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது என்னிடம் ஒரு அச்சுறுத்தலாகவே அது தென்படுகிறது. குறிப்பாக இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற விடயம். நான் இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த பொழுது 2010 முதல் 2015 6 தடவைகள் நான் 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 6 தடவைகளும் என்னிடம் பலமான விசாரணைகள் விடுதலை புலிகளோடு சேர்த்து என் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதேபோல 2011 நான் பாராளுமன்ற அமர்வுக்காக 3ஆம் மாதம் 7ஆம் தேதி வருகிற பொழுது அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் செயலாளராக பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் அவருடைய ஏவலின் அடிப்படையில் தான் அவருடைய ஆக்களாலேதான் என் மீதான துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த நாட்டிலே அதற்கான எந்த நீதியும் எனக்கான நீதிக்கான வழியும் இந்த நாட்டில் பிறப்பிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. குற்றவாளிகள் இந்த நாட்டில் இருந்தும் கூட, துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்கள் இருந்தும் கூட, அதற்கான முழுமையான ஆதாரங்கள் இருந்தும் கூட இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவோ தண்டனைக்குட்படுத்தப்படவோ இல்லை. அனுராதபுரம் நீதிமன்றத்தில் எனது வழக்கு விசாரணையிலே இப்பொழுதும் கிடப்பிலே இருக்கின்றது. அதற்கான நீதியை அந்த நீதிமன்றம் இன்னும் வழங்கவில்லை என்பதையும் நான் கவலையோடு இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, நான் இது தொடர்பாக
சர்வதேச பாராளுமன்ற அமைப்புக்கு தெரிவித்திருந்தும் கூட ஜெனீவாவில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் யூனிட்டுக்கும் இது தொடர்பாக எழுத்து மூலம் தெரிவித்திருந்தும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தெரிவித்திருந்தும் இதுவரை இந்த நாட்டிலே அந்த விடயங்கள் தொடர்பில் என் மீதான விசாரணைகள் தொடர்பில் தாக்குதல் தொடர்பில் நீதி கிடைக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவே நான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது தென்பகுதியிலே நடைபெற்ற ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை மையமாக வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற எனது தற்காலிக வாராய்ப்பு இராணுவம் இவ்வாறு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது என்பது இலங்கையிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அது நடைபெறவில்லை. ஏன் இங்கு குற்றம் சாட்டப்படுகிற எந்த ஒரு அமைச்சர் மீதோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது கூட மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் என் மீது மட்டும் ஏன் அந்த இடத்தில் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்பதையும் என்னை அறிய முடியாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதேபோல கடந்த மாவீரர் தினம் நடைபெற்ற பொழுது 2018 மாவீரர் தின காலத்திலே மாவீரர் தினத்தின் பொழுது 2 போலீசார் வவுணதீவிலே கொல்லப்பட்டார்கள். 2018 11 மாதம் 30 தேதி கொல்லப்பட்ட போலீசாரை காரணம் காட்டி கதிர்காமத்தம்பி ராசகுமாரன் என்கிற 5 பிள்ளைகளின் தந்தை அஜந்தன் கைது செய்யப்பட்டார். அவர் பல கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு முன்னாள் போராளியான அவர் 6 மாதங்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்து இப்பொழுதுதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல அவரோடு ராசநாயகம் சர்வானந்தன் கச்சன் வீதி வட்டக்கட்சியைச் சேர்ந்தவரும் ஜோர்ஜ் நிரஞ்சன் என்கிற மட்டக்களப்பை சேர்ந்தவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இவர்கள் சொல்லாத விடயங்களை பொய் வாக்கு மூலமாக எடுத்து இவர்கள் சிறையில் இவ்வளவு காலமும் இருந்த பொழுது இப்பொழுது அண்மையிலே இந்த குண்டுவெடிப்புகளுக்கு காரணமாக இருந்த ஷஹரானுடைய சாரதியினுடைய வாக்கு மூலத்தை மையமாக வைத்து குற்றங்களற்றவர்கள் என அஜந்தன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்டிலே 6 மாதங்களாக சித்திரவதைகளை அனுபவித்த 5 பிள்ளைகளின் தந்தையான அஜந்தன் அவர்கள் கருணாமத்தம்பி ராசகுமாரனுக்கு இந்த அரசாங்கம் என்ன நஷ்டஈடை வழங்க இருக்கிறது, இதற்கான நிவாரணம் என்ன, இவ்வாறு எத்தனை தமிழ் இளைஞர் யுவதிகள் எந்தவித கேள்வி நியாயம் இல்லாமல் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், அண்மையில் கூட 720க்கும் மேற்பட்ட அரசியல் நாட்டிலே இருக்கின்ற பல கைதிகளை விசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுதலை செய்தார். ஆனால் அவரால் குற்றமற்ற முறையில் இராணுவம் போலீசார் புலனாய்வுத்துறையினரால் குற்றங்கள் சோடிக்கப்பட்டு இப்பொழுதும் சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரை கூட விடுதலை செய்கிற ஒரு நல்லெண்ணம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு வரவில்லை என்றால் இந்த மண்ணிலே நீங்கள் நல்லிணக்கம் பற்றி பேசுவதில் அல்ல இந்த நாட்டிலே இணக்க அரசியல் பற்றி பேசுவதில் இனங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று நாங்கள் வாய் கிளிய கத்துவதில் என்ன நியாயம் இந்த நாட்டிலே இருக்கப் போகிறது, இதெவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு நீதியான சமுதாயத்தை கட்டி எழுப்பப் போகிறது. இந்த வவுணதீவிலே நடந்த சம்பவத்தை தொடர்ந்து 2018 12 மாதம் 22 தேதி இந்த பாராளுமன்றத்தில் 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அரியநேந்திரன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர்தான் இந்த தாண்டியடி துயிலும் இல்லத்திற்கு வாகனத்தில் இவர்களை ஏற்றி வந்ததாக கடுமையாக அவர் 3 மணி நேரங்களுக்கு மேலாக அன்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதேபோல அவர் திரும்பவும் 2019 3 மாதம் 18 தேதி 2வது தடவையாக அரியநேந்திரன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடம் திரும்பவும் கேட்கப்பட்ட விடயம் இந்த அஜந்தன் உட்பட்ட இந்த மூவரையும் தாண்டியடி துயிலும் இல்லத்திலிருந்து இவர்தான் வாகனத்தில் ஏற்றி சென்றதாகவும் ஏற்றி கொண்டு போனதாகவும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிற்பாடும் சொல்லியிருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களிடம், நீங்கள் இவர்களை கொண்டு சென்றதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, நாங்கள் அவர்களையும் வைத்து விசாரிக்கிறோம் என்று. இவ்வாறு ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இந்த நாட்டிலே பொய் வழக்கிலே பொய் சாட்சியங்களை வைத்துக் கொண்டு யார் மீது தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் அல்லது யாரை நாங்கள் அடிமைகளாக்க விரும்புகிறோம் என்பதை இந்த நாட்டினுடைய டிஐடி அவர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ சரி அல்லது இராணுவ புலனாய்வு பிரிவினர் அல்லது சிஐடி என்கிற புலனாய்வு பிரிவினர் அனைவருமே தமிழர்கள் மீது இதனை செய்வதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். இதனைத்தான் அரியநேந்திரன் அவர்கள் மீதும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் சென்றவரிடம் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் என்ற காரணத்திற்காக இப்பொழுது அவசரகால சட்டம் கொண்டுவரப்பட்ட பிற்பாடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் அவர்கள் மீதும் 4 சட்டங்களின் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன நியாயம் இந்த நாட்டிலே?
எப்பொழுதோ நடந்த விடயத்திற்கு அந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டிய வழக்குகளை செய்திருந்தால், கைது செய்திருந்தால் அது நியாயமானதாக இருக்கும். ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் போய் இப்பொழுது நாட்டிலே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. இறந்தவர்கள் தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். ஒரு இரண்டாவது முள்ளிவாய்க்கால் போல தங்களுடைய இரண்டாவது இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தமிழர்கள், முழுமையாக கொல்லப்பட்டவர்கள் இங்கே தமிழ் கிறிஸ்தவர்கள். அவ்வாறான ஒரு நிலையில் திரும்பவும் தமிழர்கள் மீதுதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள், இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய தமிழர்களும் தமிழர்களும் ஒன்றாக இருந்துவிடக்கூடாது, அவர்கள் ஒன்றாக இணைந்துவிடக்கூடாது என்பதில்தான் கூடுதலான கரிசனையை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக கூட அண்மையிலே குருநாகல் மாவட்டம் மற்றும் அதனோடு இணைந்த மேல் மாகாணத்தினுடைய பகுதிகளிலே முஸ்லீம் சகோதரர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் மிக பாரதூரமான அளவிலே அவருடைய பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன, யார் மீது குற்றம் செய்யப்பட்டார்களோ, யார் குற்றம் செய்தார்களோ அவற்றை பற்றி பார்க்காமல் அந்த குற்றங்களை மறைத்து வைத்துவிட்டு அப்பாவி முஸ்லீம் சகோதரர்கள் மீது, அந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, இந்த நாட்டினுடைய இருக்கின்ற ஒவ்வொரு மறைமுகமாக இயங்குகின்ற பௌத்த சிந்தனையுடன் இயங்குகின்ற ஒருவருடைய நிலையம் என்ன, பௌத்த பிக்குமார் அதனை விட சிங்கள காடையர்கள் இணைந்து வந்து அந்த குருநாகல் மாவட்டத்திலும் அதனோடு இணைந்த பல இடங்களிலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு வன்மமான செயல்பாட்டை தெளிவாக காட்டுகின்றது. ஆகவேதான் ஒன்று, இந்த நாடு ஒரு சமாதானத்தை விரும்புகிறது என்றால், இந்த நாட்டிலே அமைதியும் சுபீட்சமும் நிலவ வேண்டுமானால் இங்கிருக்கிற இனங்கள் மதிக்கப்பட வேண்டும், இங்கிருக்கின்ற சுதேசிய இனங்களுடைய வரலாறுகள் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இந்த நாட்டிலே வாழுகிற இனங்களுடைய தனித்துவமும் தேசிய தன்மையும் மதிக்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுடைய உண்மைகளை, அவர்களுடைய வரலாற்று ரீதியான நியாயபூர்வமான எண்ணங்களை இந்த நாடு மதித்து நடந்ததாக வரலாறு வரும். தவிர்த்தால் இந்த நாட்டில் தொடர்ந்தும் இரத்த ஆறு ஓடுவதிலும், மக்கள் கண்ணீரோடு வாழ்வதிலும், இந்த மக்களின் நிம்மதியற்று வாழுகின்ற சூழலும் தொடர்ச்சியாகவே இருக்கப் போகிறது. இன்று ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரர்களும் சந்தோகத்தோடு பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளியிலே உலாவ பயப்படுகிறார்கள், பேசுவதற்கு பயப்படுகிறார்கள், அவர்கள் கருத்துக்களை சொல்ல பயப்படுகிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலைமைகளில் கூட அவர்களுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன என்கிற ஒரு கேள்வி அவளுக்கு முன்னால் இருக்கிறது. இதே வகையான பிரச்சனைகளையும், இதே வகையான வழிகளையும், இதே வகையான சோதனைகளையும் தமிழர்கள் சந்தித்தவர்கள். அவர்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய பூர்வீக நிலங்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய தமிழ் தேசிய அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட இன்று இந்த பாராளுமன்றத்திலே பொருளாதார செயல் நுணுக்கங்கள் பற்றிய ஒரு கருத்திட்டம் பற்றிய விடயங்கள் தான் ஆராயப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் சமாதானம் பேசப்படுகிற பொழுது நான் கேட்கிறேன், இதுவரை வடக்கிலே கிழக்கிலே அரசாங்கத்தினால் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா? யுத்தத்திற்கு முதல் 1980களிலே வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தன? கிழக்கு மாகாணத்திலே ஒரு பிரபல்யமான, உலகத்திலே கவரப்பட்ட ஒரு காகித தொழிற்சாலை வாழைச்சேனையிலே இயங்கி வந்தது. அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டி தொழிற்சாலை இருந்தது. யாழ்ப்பாணத்திலே காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடிலும் சீமெந்துக்கு பெயர் போன ஒரு தொழிற்சாலையாக இருந்தது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருந்தது. இவ்வாறான இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த நாடு 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. போர் முடிந்திருக்கிறது, பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறோம், வளர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இன்று எதை செய்திருக்கிறார்கள், எதை சாதித்திருக்கிறார்கள்? ஒரு அரச ரீதியாக ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதனூடாக அந்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? செயல் நுணுக்க பொருளாதாரம் என்பது யாருக்கு உரியது? இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பகுதி மக்களுக்கு தான் அந்த செயல் நுணுக்க பொருளாதாரம் தேவையானதா? அப்படியானால் இந்த நாட்டிலே இன்னொரு பகுதி மக்கள் யுத்தத்திற்கு பிற்பாடு அவர்கள் இந்த நுண்ணிதி கடன்களூடாக செத்து போயிருக்கிறார்கள். அவருடைய பொருளாதாரங்கள் சுரண்டி எடுக்கப்படுகிறது. இருக்கின்ற வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பல லீசிங் கம்பெனிகள், காப்புறுதி கூட்டுத்தாபனங்கள், அரச வங்கிகள் கூட அவர்களிடம் இருக்கிற நிதியை கவர்ந்து இழுப்பதிலும், அவர்களை அந்த நிதியை தங்களுடைய இருப்பிலே வைத்துக் கொள்வதிலும் தான் அதிக கவனம் செலுத்துகின்றன. ஆனால் அங்கே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலைகளை உருவாக்குவதில்,
அல்ல ஒருவேளை உலகத்துக்குள் அவர்களை கொண்டு செல்வதில் இந்த நாட்டிலே எந்த திட்டங்களும் இங்கிருக்கின்றவர்களால் முன்வைக்கப்படவில்லை, இந்த அரசாங்கங்களால் முன்வைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையானது. ஆகவே பொருளாதாரம் என்பது வெறும் பேச்சளவில் இருக்க முடியாது. பொருளாதாரம் வருமானங்களை நோக்கியதாக இருக்க முடியாது. அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று வடக்கிலும் கிழக்கிலும் பார்த்தால் அரச நிறுவனங்களில் கூட, அரச காரியாலயங்களில் கூட, வங்கிகளில் கூட பணிபுரிகின்றவர்கள் பெருமளவிற்கு சிங்கள உத்தியோகத்தர்களை தென்னிலங்கையிலிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் அதற்கான மாற்றங்கள் செய்யப்படவில்லை. பல தடவைகள் பேசியும், பல தடவைகள் இந்த இடத்திலே எடுத்து கூறியும் கூட அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தினால் நல்லெண்ணங்கள் புகுத்தப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், செயலுணுக்கத்தினூடாக பொருளாதாரத்தை வளர்த்தல், பொருளாதாரத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் என்பதல்ல. ஆகவேதான் இந்த இடத்திலே தெளிவாக நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வாய் வழியாக பேசுகின்ற பொருளாதார திட்டங்கள், அவை அந்த மக்களை வளர்ந்து வருகின்ற ஒரு வேலை உலகுக்குள் நல்ல மனிதர்களாக உருவாக்க முடியாது. குறிப்பாக பரந்தனிலே கூட சோலார் பவர் மற்றும் மின் பவர் ஊடாக மின்சாரங்களை பெறுவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அங்கே இருக்கின்ற பாரம்பரிய வரலாற்று ரீதியான மணல் பூமி, இயற்கையாக வாழுகின்ற மக்கள், அந்த பூனகிரி கௌதாரிமுனை பகுதியில் இருக்கின்ற மக்களை அடியோடு அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்த்து அவர்கள் வாழ முடியாதவாறு அவருடைய வளங்களை சுரண்டுகின்ற அடிப்படையில் தான் இந்த பொருளாதார தொழில்நுட்பங்கள் அங்கு கொண்டு வரப்படுகிறதா? அப்படியானால் அந்த மக்கள் எங்கே செல்வது? இன்று கூட அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். காரணம், அந்த இடத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுதல் என்ற அடிப்படையில் தான் அந்த பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இவற்றை விடுத்து அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்களுடைய வளங்களையும் அவர்களுடைய பொருளாதார அடிப்படைகளையும் மையமாக வைத்து அதன் அடிப்படையில் இந்த பொருளாதார செயலணுக்கங்களை அரசாங்கம் கொண்டு வர தவறினால் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே இன ஒற்றுமை பற்றி பேசுவதிலும் இனத்தினுடைய இருப்பு பற்றி பேசுவதிலும் எந்த நியாயமான அர்த்தங்களும் இருக்கப் போவதில்லை. ஆகவே நாட்டில் நடந்து முடிந்த தீவிரவாத தாக்குதல்கள் என்பது ஒரு பக்கம் சார்ந்ததாக அல்லது ஒரு இனத்தை வஞ்சிக்கப்படுவதாக, பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அந்த இனங்கள் பாதிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. நீதி கண்டறியப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதனூடாகத்தான் உண்மைகள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். அதை விடுத்து ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்லுவதிலோ அல்லது இன்னொரு அளவிலே சிறிய தேசிய இனங்களை, அவருடைய உரித்துக்களை, குரல் வலைகளை நசுக்குவதிலோ இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுவதாக நான் அறியவில்லை. இந்த நாடு எப்பொழுதும் ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படைகளைத்தான் ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இது ஒரு சிங்கள பௌத்த நாடுதான் என்று நீங்கள் நினைத்தால் எவ்வாறு ஏனைய இனங்கள் உங்களோடு ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? எவ்வாறு இந்த நாட்டிலே அவருடைய வாழ்க்கை அமையக்கூடும்? அவர்கள் எவ்வாறு சேர்ந்திருக்க முடியும்? அவர்களுடைய மதங்களை மதிக்கின்ற தன்மை இந்த நாட்டில் இல்லாமல் போனால், அவர்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கிற தன்மை இல்லாமல் போனால், அவர்களுடைய மொழிகளை அங்கீகரிக்கிற தன்மை இல்லாமல் போனால், அவர்களுடைய பூர்வீக வரலாற்று நிலங்களை அங்கீகரிக்கிற நிலைமை இல்லாமல் போனால், அவருடைய தேசிய அடையாளங்களை, அவர்களுடைய அபிலாசைகளை அங்கீகரிக்கின்ற தன்மை இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவருக்கும் வர தவறினால் இந்த நாடு தொடர்ந்தும் ஒரு இரத்த கலரியை சந்திப்பதை தவிர வேறு எதுவும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. அதனை மாற்ற வேண்டுமானால் முதலில் இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களிடம் இருக்கிற உள்ளங்களை தூயதாக மாற்றுங்கள். அதனூடாக இந்த நாட்டிலே நல்லிணக்கம், சமாதானம் பற்றி பேசுங்கள். அப்பொழுதுதான் ஒரு முன்னேற்றத்தை பற்றி நோக்கவோ நகரவோ முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இந்த விவாத